Hi friends, welcome to Cook with Bonasty. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு 3 minutes நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சாதம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாதத்தை பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயம் அண்ட் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 2 பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 7-8 பச்சை மிளகாய் வந்து கீனி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சீவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாச்சி பூ அந்த மாதிரி ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுப்போம். அதுலேருந்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை வந்து அதில் போட்டு பொரிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அண்டு தக்காளி ரெண்டுத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் அண்டு பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு பூண்டு சாதம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா டீப்பாக வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் தக்காளி சட்டுன்னு வதங்கணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் வந்து இன்றைக்கி சீரக சாம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அரிசி வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் வந்து மூடி போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான வந்து ரைஸ் கிடைக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வந்து விசில் மூடி போட்டு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் இறங்கட்டும். இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நம்ம நைட் டின்னர் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சீரக சாம்பார் ரைஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பூண்டு சாதம் பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம வீடே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டான ஒரு சாதம் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.